இந்த லாஸ்ட்லி புள்ள வேற யார் சண்டை போட்டாலும் யாரும் என்கிட்ட கதைக்காதீங்க, யாரும் என்கிட்ட கதைக்காதீங்க அப்படின்ற ஒரு டைலாக்கு மனப்பாடமா சொல்லிடுறாங்க. ஏன் அப்படின்னா வந்து, ஸோ நேத்து நடந்த அந்த டாஸ்க்ல எல்லாரும் வந்து அவங்க மனசுக்குள்ள இருக்கிறத சொன்னாங்க. ஸோ அப்படி வந்து உருவான பிரச்சனை தான் இந்த பிரச்சனை. அதுல சாக்ஷி வந்து பயங்கரமா அழுதுட்டே இருக்காங்க. அதுக்கு அவுட்ஸ் மேஸ்ல என்ன சொல்றாங்கன்னா, ஃபர்ஸ்ட் சரவணன் சார் என்ன சொன்னார்னா, நீ போய் பேசு, என் பேச்சு கேப்பியா மாட்டியா அப்படின்னு அவரோட வாதத்தை கவின் கிட்ட வச்சாரு. அதுக்கப்புறம் மது போய் சொன்னாங்க, இந்த மாதிரி நீங்க ரெண்டு பேரும் பேசி முடிவெடுங்க, இந்த பிரச்சனை இதுக்கப்புறம் கொண்டு வராதிங்க, நீங்கள் என்ன முடிவெடுத்துக்கீங்களோ அதை வந்து செய்யுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது கவின் என்ன சொல்கிறாருன்னா, அவள் என்னை காலி பண்ண நினைக்கிறா, அவள் வேறு எதுவும் தாட்டில் இருக்கா, என்னால் போய் பேச முடியாது, அவள் என்னை ஏமாத்துறா அப்படின்னு வெளிப்படையாக சொல்லிட்டாரு. ஸோ அதுக்கு சாக்ஷி உட்காந்து பயங்கரமாக அழுதுட்டு இருக்காங்க. இவ்வளோ பிரச்சனை போயிட்டு இருக்கும்போது நம்ம லாஸ்ட்லேயே வந்து எல்லா பிரச்சனையும் வந்து என்னால் தான், சாக்ஷிக்கிட்ட நடந்த அந்நியாயம் வந்து இது என்னால் தான், ஸோ யாரும் என்கிட்ட வந்து கதைக்காதீங்க, நான் யார்கிட்டயும் பேச விரும்பலை ப்ளீஸ் அப்படின்னு ஒரு கோவத்திலையும் ஒரு அழுகையிலையும் சொல்கிறாங்க அவங்க. இது எங்கே போய் முடிய போகுதுன்னு தெரியல, வெயிட் பண்ணி பார்ப்போம்.